அசோகன் என் பேர். நான் வந்து ஏஆர் சார்கிட்ட கஜினி வரைக்கும் ஒர்க் பண்ணேன். அதுக்கு பிறகு வெளியில் வந்து படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணி ஒரு கான்செப்டை தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்குள்ள சின்னு தோணுற விஷயம் வந்து அஹிம்சை. அஹிம்சை வந்து எந்த நாட்டுக்கும் இல்லாத உண்மையான விஷயம் நம்ம இந்தியாவுக்கு இருக்குது. அதையே நம்ம கதைக்களமாக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதே கதைக்களமாக எடுத்தேன். அது கதை கருவாக எடுத்துகிட்டு அதை பண்ணும்போது எனக்கு அதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம் தேவைப்பட்டது. அதுக்கு நான் தேடிக்கிட்டு இருக்கும்போது எனக்குள்ளார பளிச்சுன்னு தோணுன விஷயந்தான் பாண்டிச்சேரி. அந்த புதுச்சேரி தான் நான் கதைக்களமாக இந்த கதைக்கு எடுத்திருக்கேன். இதில் வந்து 5 பசங்க 2 பொண்ணுங்க எல்லாரையும் நடிக்க வச்சுருக்கேன். இவங்க எல்லாருமே வந்து இதுக்கு முன்னாடி அறிமுகம் இல்லாதவங்க, இந்த படத்தில் தான் அறிமுகப்படுத்திருக்கேன். இவங்க எல்லோரையும் வந்து ஒரு செலக்ட் பண்ணி ஒரு 6 மாதம் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள தயார் பண்ணி தான் இந்த படத்துக்கு ஷூட்டிங் கழிச்சிட்டு போனேன். அவ்வளோ அற்புதமாக எல்லோரும் நடித்தாங்க. அதுக்கு அவங்களோட ஒத்துழைப்பு எனக்கு ரொம்ப கிடைச்சிது. ஒரு இயக்குனராக வந்து எனக்கு என்ன வேணுங்கிறத தெளிவாக ஆஃபீஸ்லேயே ஒர்க் அவுட் பண்ணி அவங்கள நான் ஷூட்டிங் கழிச்சிட்டு போனேன். அது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. கியூ சினிமாஸுங்கிற நிறுவனத்தை நானே ஆரம்பித்து என்ன இந்த நிறுவனம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு, அதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இது வந்து ஒரு தாரைசாமி பாரு மாதிரி ஒரு மைல்டான ஒரு ஸ்டோரி. அதில் ஹியூமர் இருக்கும், எமோஷன் இருக்கும், வயலன்ஸ் இல்லாமல் அஹிம்சை நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒரு எனக்கு தேவையான ஒரு ப்ரொடியூசராக இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணிட்டு இருக்கும்போது அப்போ நாமளே இந்த படத்தை ஏன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. எங்கள் டைரக்டர்கிட்ட போய் சொன்னேன். அப்படியே கொஞ்சம் பிரமிச்சிட்டார், கொஞ்சம் ஷாக்காக ஆகிட்டார். ஏன் அப்படின்னாரு. ஏன்னா நானே நம்பலைன்னா வேறு யார் சார் நம்பல, வேறு யார் நம்பணும்னு நான் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். த பெஸ்ட்டுன்னு சொல்லி கை கொடுத்தாரு. அன்றைக்கி ஆரம்பித்த படம் தான் இது. இன்றைக்கி உங்கள் முன்னாடி உட்கார்ந்துருக்கேன். வேறு எதாவது கேளுங்க சார். என்ன மாதிரியான இது வந்து ஒரு சப்ஜெக்ட். அதை வந்து நான் வந்து ஹியூமராகவும் அதே சொல்லியிருக்கேன். இங்கே நம்ம இங்கே காலையிலேருந்து வெளியில் வந்திருப்பீங்க. எத்தனையோ நாளான்னைக்கோ இல்லை ஒரு வாரம் கழிச்சோ நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது இன்றைக்கி சந்தித்த அத்தனை நபர்களும் வந்து உங்கள் மைண்டில் இருப்பாங்களான்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் என்னோடய கேரக்டர் கிஷோர் வந்து அவனை சந்திக்கிற அத்தனை பேருக்கும் வந்து அவனை ஞாபகத்துலேருந்து மறக்கவே முடியாது. அப்படி ஒரு கேரக்டர் அவன். அப்படி ஒரு குட்டி பையன் அவன் அந்த படத்தில் வந்து பெரிய ரோல் பண்ணியிருக்கான். அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்கான்னு சொல்லலாம். அவனை கம்பன் கழகங்கிற டைட்டில் வந்து இலக்கியம். அது வந்து அதை வச்சு ஒரு 60 வருஷமாக ஒரு நல்ல விஷயங்களை நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் கேட்டேன். இந்த கதை வந்து ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கையை சொல்கிறேன். எனக்கு வந்து இந்த டைட்டில் வந்து ரொம்ப தேவைப்பட்டது. இந்த கதைக்கு வந்து கம்பன் கழகம்னு வச்சா கண்டிப்பாக வந்து ஒரு மரியாதைக்குரிய படமாக இது மாறும். அந்த டைட்டிலால் என் கதைக்கும் இந்த படத்துக்கும் பெருமையாக தான் நான் நினச்சேன். அந்த டைட்டிலை எந்த சூழ்நிலையும் வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுனதில் ரொம்ப கான்சியஸாக இருக்கேன். அதுக்கான உழைப்பு அதில் இருக்குது. அதை நான் காப்பாற்றிருக்கேன். ஏன்னா பாண்டிச்சேரியில் வந்து ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சார் வந்து என்னட்ட பேசிக்கிட்டு இருந்தார். கம்பன் கழகம் நல்லாயிருக்கு டைட்டில், என்ன ஸ்டோரி அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட ஒரு ஷூட்டிங் வேடிக்கை பார்த்துட்ருக்காருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் கான்செப்டை சொன்னேன். சொன்னோடனே அவர் கை கொடுத்தார். கை கொடுத்துட்டு நான் யார் தெரியுங்களாண்ணா, தெரியல சார், நீங்கள் சொன்னால் தானே தெரியும்ண்ணா. கம்பன் அதான் பாண்டிச்சேரியோட கம்பன் கழகத்தோட செக்ரட்டரி நான். என்ன மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் என்னை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்திக்கல அப்படின்னு சொல்லி கையெல்லாம் கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக வந்து அந்த பேரை காப்பாற்றுவேன். ஒரு மியூசிக் டைரக்டர் சார் பிரசன். இவங்க வந்து மொத்தம் 3 பேர். அதில் 2 பேர் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க, ஷாம் பிரசன். நாங்கள் இது வந்து சாங் கம்போசிங் எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் பண்ணோம். அவங்க அங்கே இருந்தாங்க, நாங்கள் இங்கே இருந்தோம். நிறையா சாங்ஸ் பண்ணி அதில் 6 சாங் செலக்ட் பண்ணி பெரிய பெரிய சிங்கர்ஸ்லாம் வச்சு பண்ணி ஸ்டுடியோவிஸ்ட்டுங்கிற கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஸ்டுடியோவிஸ்ட்டில் தான் நாங்கள் மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங்லாம் பண்ணோம். ரொம்ப சவுண்ட் சைடில் ரொம்ப குவாலிட்டியாக வந்திருக்கு. இன்றைக்கி அது தேவைப்படுது. அதனால் அதை ரொம்ப மெனக்கெட்டு நாங்கள் அந்த ஸ்டுடியோவில் பண்ணோம். அந்த ஸ்டுடியோவை பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர், யூஷுவல் சஸ்பெக்ட்,
ரெட் போன்ற ஹாலிவுட் திரைப்படங்கள்லாம் நடந்த ஒரு ஸ்டுடியோ. இப்போ செலவும் பார்க்காம நான் மியூசிக் டைரக்டர் கேட்டார், அதுக்காக நாங்கள் இது பண்ணோம். ரொம்ப ஆடியோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. கேமராமேன் அன்பு டென்னிஸ், இவர் வந்து அரவிந்த் கிருஷ்ணா சாரோட அசிஸ்டண்ட்டு, இந்த படத்தில் என் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. எடிட்டர் ஆண்டனி அசிஸ்டண்ட் பரமேஷ் கிருஷ்ணா, அவர் வந்து தோட்டா தண்ணி சாரோட அசிஸ்டண்ட்டு கே ஆர் சிட்டி பாபு. டெக்னீஷியன்ஸ் சாரதி வந்து இவர் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. இவங்க வந்து டெக்னீஷியன்ஸ். அவர் வந்து கனல் கண்ணன் மாஸ்டரோட அசிஸ்டண்ட்டு நீலன் இதில் பண்ணியிருக்காரு. பசங்க வந்து இந்த பிரபு, முரளி, ராய்சன், ரத்தின்ராஜ், நவீன், இவங்க அந்த அஞ்சு பேர். கிஷோரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை, எனக்கு முன்னாடியே உங்களுக்கு அவன் அறிமுகம். வந்து ஸ்வாதி, சாரி சொப்னா, கிருத்திகா, இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் மெய்யப்பன் இந்த படத்தில் ஹீரோட அப்பாவாக பண்ணியிருக்காரு, பண்ணியிருக்காங்க சார். இது மாதிரி நீங்கள் கேளுங்க சார். சொப்னா அவங்க இயற்பார், அதனால் சொப்னா நான் கேச்சு சார். வேறு ஏதாவது கேளுங்க சார். ஆமாம் சார், அது வந்து சார் ஏற்கனவே ஒரு அசோகன் டைரக்டர் இருக்கார், அதுலேருந்து என்னோடய அப்பா அம்மா வச்ச பேரை மாற்றிக்கிறதுக்கும் விருப்பம் இல்லை, அதுலேருந்து ஒரு சின்ன வித்தியாசம் தேவைப்பட்டதால் வச்சதுதான். மற்றபடி எனக்கு தமிழ் பிடிக்கும், அது நான் அந்த ஆங்கிளில் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம்னு கேட்டுக்கிறேன் தயவுசெய்து. இல்லை சார், நண்பர்கள் கதை சார், நண்பர்கள் கதை. நட்புனா எத்தனையோ வித நட்பை நம்ம பார்த்துருக்கோம். ஈக்குவலான கிட்டத்தட்ட நட்புங்கிறது வந்து கொஞ்சம் ஈக்குவலாகவே இருக்கும், ஆனால் இந்த படத்தில் வந்து நட்பு வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். இவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இவனுங்கள்லாம். ரியல் லவர்ஸ் ரியல் ஃப்ரெண்ட்ஸ் ரியல் லாயர்ஸ் ரியல் டாக்டர்ஸ், அவங்களே நடிக்க வச்சுருக்கேன். எனக்கு ஆடிஷன் வச்சு ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணுறதில் கொஞ்சம் உடன்பாடு இல்லாமல் இருந்தது. ஒரு அஞ்சு பேரை செலக்ட் பண்ணுவோம், நமக்கு தேவையான உருவத்தை செலக்ட் பண்ணுவோம், அவங்கள வந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்து கொண்டுட்டு வருவோம். அதுக்குள்ளார ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டாக நான் பண்ணேன், அது கண்டிப்பாக படத்தை ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அது நீங்கள் பார்க்கும்போது ஃபீல் ஆகும் சார். அது நான் ரொம்ப ஆணித்தரமாக நம்பின அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு சார். ஆ, படம் முடிஞ்சிச்சு சார், போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு டிசம்பரில் இறுதியில் எதிர்பார்க்கலாம் சார். இல்லை டேட் இன்னும் நான் ஃபிக்ஸ் பண்ணல சார், ஏன்னா சாட்டிஸ்ஃபைடு வர வரைக்கும் ஒர்க் பண்ணுங்கிறதுக்கு முடிவு பண்ணி தான் அந்த படத்தை ஆரம்பித்தேன், அதனால் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக முடிப்போம், அப்புறமா டேட் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி இருக்கேன் சார். லொக்கேஷன்ஸ் வந்து கதைக்களம் பாண்டிச்சேரிங்கிறதால முழுக்க முழுக்க பாண்டிச்சேரி சுற்றி தான் சார் பண்ணியிருக்கேன். ஒரு சாங் வந்து வாகமனில் பண்ணியிருக்கோம், ஒரு சாங் வந்து மலேசியாவில் பண்ண போகிறோம். அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஆசை கள்ளக்குறிச்சிக்கு சினிமாவை எடுத்துகிட்டு போகணுன்னு, ஏன்னா எனக்கு முன்னாடி எங்கள் டைரக்டர் எடுத்துகிட்டு போயிட்டார், ஏஆர் முருகா சார் எடுத்துகிட்டு போயிட்டார். அதுக்கு பிறகு அந்த ஊர்லேருந்து வர டைரக்டருங்கிறதால எடுத்துகிட்டு போகணும்னு ஆசைப்பட்டு அதுக்காக கொண்டுட்டு போனோம், ஒரு 10 days ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்களே பண்ணிக்கலாம்.